கொட்டாவில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அத்தனையுமே நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் பார்க்கறது சினிமா தான் தெரியும், ஆனால் ஏ டு இசட் நம்ம கடையில் இருக்கு. விஜய் டிவியில் நான் கலந்துக்கிட்டு அதன் மூலமாக நம்ம கடை ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு. செட்டிநாடு முறைப்படி நாங்கள் கொடுக்கறதுனால தான் எங்கள் கடை இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு. மதிய சாப்பாடு போடுறோம், சைனீஸ் ஐட்டம் எல்லாமே கொடுக்குறோம், மட்டன் போட்டி இதுதான் நம்ம கடை ஃபேமஸ். எல்லாமே செட்டிநாடு சமையல் தான், நல்லா இருக்கும். நம்மள்கிட்ட அடிச்சு தின்னுடா மகனே. ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இனி நான் எந்த வீடியோ சொல்லிக்கிறீங்கன்னா, அசோக் பிள்ளையர்கிட்ட இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு 6 மாதம் முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அசோக் பிள்ளையர் அந்த கேசி தாண்டி ஒரு 100-150 மீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை. ஆக்சுவலி இது வந்து ஒரு தள்ளு வண்டியாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கடைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஹோட்டலாக இருக்குது. சரி, திரும்பி பார்த்துக்கோங்க. ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையோட பேர். ஸோ இந்த கடையில் கேட்டிங்கன்னா மதியான நேரத்துலையுமே இந்த கடை ஃபேமஸ். லஞ்ச் மெனுவில் எல்லா சைடிஷும் வச்சு ஒரு மாதிரி கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் லஞ்ச் டைம்லேயே வீடியோ பண்ணுறேன். இப்போ நைட் டைமில் நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம். முக்கியமாக எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டிருக்கேன் மதுரை பன் பரோட்டான்னு போட்டுருக்கு பாருங்க, இந்த மேட்டருக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நம்ம மதுரை பக்கம்ன்றதுனால நமக்கு இந்த பன் பரோட்டாவே பேசிக்காக பிடிக்கும். இங்கே மட்டன் சால்னா சிக்கன் சால்னா எல்லாம் வச்சு பன் பரோட்டா கொடுக்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் கறி தோசையிலேருந்து நார்மலாக நீங்கள் நைட்டில் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் டிஃபன் சாப்பிடுங்களோ அனைத்தும் இந்த இதில் இருக்குது. அதை தாண்டி இங்கே கிடைக்கிற சைட் டிஷ்ஷு மட்டன் வெரைட்டிஸில் நுரையீரல் வரைக்கும் மட்டனை ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி சீ ஃபுட்டு சிக்கனில் எல்லாத்துலேயும் சைட் டிஷ் இருக்குது. ரேட் எல்லாமே நம்ம ஆட்டுக்கால் பாயெல்லாம் கூட இருக்குங்க, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஒரு நைட்டு கடை, ஒரு நல்ல ஒரு சென்னையில் ஒரு நல்ல நைட்டு ரோட்டு கடை நீங்கள் ட்ரை பண்ணணும்னா அந்த கடைக்கு வரலாம். அந்த மாதிரி தான் நானும் வந்திருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த கடை பார்த்தீங்கன்னா இப்போ 25 பேர் மேலே வேலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் கடை வந்திருக்கும். நேராக போயிட்டு எல்லாத்தையும் பற்றி ஓனர்கிட்ட பேசும், நானும் சாப்பிட்டு அப்படியே சொல்ல மக்களே. சரிங்களா? ஸோ வா முடியுங்களா, போலாம். அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். என்னுடைய பேர் வந்து சாய் காளியப்பன், என் மனைவி பேர் கற்பகம், கடையுடைய பேர் வந்து ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல், அசோக் நகர் 11th Avenue, சென்னை அசோக் பில்லர் பக்கத்தில் இருக்கு. செட்டிநாடு சைவ அசைவ உணவுகள்ல ரொம்ப ஃபேமஸ். நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்கள் எடுத்திருக்காங்க. விஜய் டிவியில நான் கலந்துக்கிட்டு அதன் மூலமா நம்ம கடை ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு. சன் டிவியில வந்து எடுத்திருக்காங்க, சந்தோஷமா இருந்துச்சு. செட்டிநாடு அசைவ உணவுகளை வந்து தமிழ் பாரம்பரிய முறைப்படி அந்த செட்டிநாடு முறைப்படி நாங்கள் கொடுக்கறதுனால தான் எங்க கடை இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு. எங்களுடைய கஸ்டமர் பார்த்து சென்னை சிட்டி மல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா உலகம் பூரா இருக்கான்னு சொல்லலாம். என் ஒய்ஃபு பாத்தீங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் எங்க கிராமத்துல என்ன பண்ணுவோம்னா மொத்தமா வாங்கி மல்லி மிளகா சீரகா சோம்பு மஞ்சள் எல்லாமே அந்த ரேசியா இருக்கு, அதெல்லாம் அந்த மனத்துக்காண்டி சேர்ப்பாங்க. சேர்த்து அரைச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் டெய்லி வீட்டில் வந்து குழம்பு வைப்பாங்க. கடையிலேயே அதே மாதிரி தான் பண்ணணும். அப்போ தள்ளுவண்டி கடை நடத்தும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் நானும் என் மனைவி. அதுக்கப்புறம் இப்போ ஹோட்டல் ஆரம்பித்தோம். மதிய சாப்பாடு போடுறோம், அன்லிமிடெட் மீல்ஸ் 120 ரூபா, சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் கூட்டு பொரியல் அப்பளம் ஊறுகாய் ஒரு பாயில்டு எக் கொடுக்குறோம். இது வந்து அன்லிமிடெட் மீல்ஸ், 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொடுக்குறோம். அதுபோக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் சைனீஸ் ஐட்டம் எல்லாமே கொடுக்குறோம். கடை பார்க்கறது சினிமா தான் தெரியும், ஆனால் ஏ டு இசட் நம்ம கடையில் இருக்கு. 25 பேர் வேலை பார்க்குறாங்க, 25 குடும்பங்கள் இந்த கடையை நம்பிக்கை, இன்குடி என்னுடைய குடும்பமும் இந்த கடையை நம்பி தான் இருக்கு. 26 குடும்பம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா சென்னையில் அதிகமாக இல்லை, மதுரை விருதுநகர் அந்த சவுத்தில் தான் இருக்கு. அது இப்போ புதுசாக லேட்டஸ்டாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பன் பரோட்டா. அதே மாதிரி சிக்கன் இல பரோட்டா போடுறோம், பீச்சு பரோட்டா சாதா பரோட்டா குத்து பரோட்டா. பரோட்டாவில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனையுமே நாங்கள் என்ன இருக்கு நல்லா இருக்கும். எல்லாமே செட்டிநாடு சமையல் தான், நல்லா இருக்கும். நம்மள்ட்ட எல்லாமே உங்களுடைய ரெசிபியா? ஆமா, என்னோட ரெசிபி தான். இது வந்து செட்டிநாடு பெப்பர் சிக்கன், கிரேவியாவே வாங்கிப்பாங்க பெரும்பாலும், கிரேவி தான் அதிகமா. ஆமா, பரோட்டாவுக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் செட்டிநாடு பெப்பர் சிக்கன். எல்லாமே ஹாட் பாக்ஸ்ல மூடி வச்சிரும், சூடாவே இருக்கும். பெரும்பாலும் கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபன்ல தான் வைப்பாங்க, வைப்பாங்க. ஆனா நம்ம ரோட்ல கடை வச்சிருக்கோம்ன்றனால இதெல்லாம் இருக்கணும். நம்ம வந்து எல்லாமே க்ளோசிங்ல தான் வச்சிருக்கோம். இது வந்து மட்டன் கறி, மட்டன் கறி. ஆமா, ஆட்டுக்கறி, ஆட்டுக்கறி கறி குழம்பு, கிரேவியாவும் வாங்கிப்பாங்க, சுக்காவாவும் வாங்கிப்பாங்க. ஆமா, இடியாப்பத்துக்கு பரோட்டாவுக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது வந்து இறால் தொக்கு, மட்டன் லிவர்,
லிவர்னா அந்த நுரை 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 ஈரல் சாஃப்ட் ஈரல் ஃபுல் ஐட்டம் போடுறோம். இட்லி ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ஆமணக்கு கொட்டை போடுறாங்க தான், இளநீ தண்ணியும் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. உடம்புக்கு எந்த கெடுதல், நிறைய பேர் என்ன சொன்னா சாஃப்ட்னஸ் இருக்கனால சோடா மாவு இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுவும் முட்டை புதுக்கோட்டை முட்டை மாசு நம்ம கடை ரொம்ப ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் கறி எடுப்பு, கறி போட்டு கறி எடுப்புல பண்றோம். மக்களே இது சூடு ஏறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், ஆனா ஏறிச்சுனா அது சூடு குறையிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு, பட் ஆனா மேனேஜ் பண்ணி சமைக்கிறது ஒரு சூப்பர் விஷயம். நார்மல் பரோட்டா 20 ரூபீஸ், பன் பரோட்டாவும் 20 ரூபீஸ். இட்லி தோசை பரோட்டா சப்பாத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல ஒரு குழம்பு தான் கொடுப்பாங்க பெரும்பாலும் கடைங்க இல்ல. நம்ம வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, வெஜ் குருமா, மீன் குழம்பு, சட்னி, சாம்பார், இவ்வளவு வெரைட்டியுமே கொடுப்போம். ஒரு தோசை வாங்கினாங்கன்னா எல்லா குழம்புமே ஊத்தி சாப்பிடுவாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஆமா மீன் குழம்பு கொடுக்குறோம். இந்த கடை இருக்க இடமும் லேண்ட்மார்க்கும், இடம் வந்து அசோக் பில்லர், நேர் வந்து நம்ம உதயம் தியேட்டர் பேக் சைட்ல இருக்கு. கேஎஃப்சி மெக்டோனல்ஸ்ல இருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளி. டைமிங் மதியானம் லஞ்ச் வந்து 12 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் மீல்ஸ் இருக்கும். ஈவினிங் வந்து 6:00 நைட்டு 12:00 வரைக்கும் இருக்கும். ஸோ மக்கள் இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க மெயின் டிஷஸ் கம்மியாக வாங்கிட்டு சைட் டிஷஸ் என்னென்ன இருக்கும் எல்லாமே வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். நண்டு மட்டும் ஆக்சுவலி நீங்கள் போடலன்னு சொன்னாங்க, வரும்போது இருந்ததுன்னா சாப்பிடுங்க, ஆனால் நான் வரப்போ இல்லை. இதை தாண்டி இங்கே அவங்க இந்த குஷ்பு இட்லி பற்றி சொன்னாங்க, ஆனால் இதை தாண்டி உங்கள்கிட்ட தட்டி இட்லி கூட இருக்கா, அது வந்து இப்போ மாஸ்டர் என்ன சொன்னார், வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. என்னென்ன மெனு இருக்குன்றது கீழே போடுறேன், முன்னாடி என்ன இருக்குன்றது ஒன்று நான் பார்க்கலாம். ஸோ மக்களே முதல்ல பார்த்தீங்கன்னா தலைக்கறி, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா. இது வந்து ரோஸ்ட்டாகவும் கிடைக்குது, கிரேவியாகவும் அப்படியே கொடுத்துறாங்க, அப்படியே அந்த தொக்கோட ஃபார்ம்லேயும் கொடுத்துறாங்க. இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது சிக்கன் செட்டிநாடு, அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இறா வாங்கி, இங்கே ஆட்டுக்கால் பாயா, அண்ட் இந்த பக்கம் திரும்ப இது இது கறி தோசை, இந்த பக்கம் வாங்க, இதான் அந்த பெரிய கல்லில் செஞ்ச மதுரை பன் பரோட்டா, சூப்பராக இருக்குல்ல, தொட்டனே வந்துடுது. அண்ட் இங்கே வாங்க இலை பரோட்டா. நார்மலாக வந்து இலை பரோட்டாவில் ஆம்லெட்டை மேலே கீழே கவருக்கு வைப்பாங்க, அதாவது பரோட்டா வச்சுட்டு கவருக்கு வச்சுட்டு நடுவில் கறியை வச்சு ஒரு மாதிரி ஸ்டப் பண்ணுவாங்க. பட் இவங்க அவிச்ச முட்டை வச்சாங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பிணைஞ்சு சாப்பிட்றதா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடும் போது சொல்கிறேன், இட்லி இருக்குது ஆப்வியஸ்லி, எவ்ரி ஒன் நோஸ், மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, மூணு குழம்பு இருக்குது. ஸோ எதாவது ஆரம்பிப்போம், பரோட்டா போமா, பரோட்டா எடுத்து இந்த சாலில் இந்த சாலில் நினைப்போமா, சாலில் நல்லா நினச்சி எடுத்து இதில் வந்து மல்லி அண்ட் சோம்போட வாசம் ஆக்சுவலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. நான் வந்து எங்கள் ஊர் சைடில் எல்லாம் சாப்பிடும்போது எங்கள் ஊர் சைடில் ஆக்சுவலி இதுமாதிரி செய்வாங்க. பாய போகலாம், கால் எடுத்தாச்சு, ட்ரை பண்ண. ஆக்சுவலி இந்த பாயை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கிரேவி நல்லா இருக்கும், மேலே பீஸ் கொஞ்சம் இருக்குது, மேலே போட்டுருக்க மசாலா டேஸ்ட்டாக இருக்காங்க. வாங்க கொஞ்சம் சாப்பிட்டா இருந்துருக்கலாம், வாங்க இந்த முக்கிய இந்த குழம்பு தொட்டுக்காவோம் தனியாக. இந்த வெள்ளை கலர் குருமா பொதுவாக டீ நகரில் நம்ம பாய் கடைகள்லாம் நிறைய இருக்குல்ல, இங்கே சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்றேன் அசோக் நகரில். வெறுமே குழம்பு சாப்பிடும்போது மசாலா ஜாஸ்தியாக இருந்துச்சு, பட் பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் ஐட்டம் பாருங்கள், முட்டை மாசம் வந்திருக்கு, புதுக்கோட்டை ஃபேமஸ், ஏன்னா அவங்க அறந்தாங்கன்றதுனால புதுக்கோட்டை ஐட்டம் பண்ணுறாங்க போல். இதே ட்ரை பண்ணுவோம், பரோட்டா எடுத்து இதோட வச்சா நல்லா இருக்குமா, கூட இருந்தாலும் சாப்பிடுவோம் ப்ரோ, சாப்பிடமா சும்மா. மஞ்சக்கரு பார்த்தீங்களா, இந்த மஞ்சக்கரு வந்து உடஞ்சி இந்த இந்த மசாலா கூட சேரும் தான் டேஸ்ட்டு. சும்மா நம்ம வெள்ளையை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் இருக்காது, ஒருத்தராக ஆகும். மஞ்சள் போல் இட்லி நல்லாயிருக்கு, இது இதில் ராலில் போட்டு சாப்பிடுவோம், நல்லா பொடியாதான், பட் ஆனால் நல்லாயிருக்கு, நல்லா க்ளீன் பண்ணிருக்காங்க, தோல்கள்லாம் எதுவும் இல்லை, ப்ராப்பராக க்ளீன் அவுட் ஸ்கின் அவுட் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுவோம் எறாவோட இட்லி, 8 இட்லி எறா குழம்பு அப்படின்னு சொல்லி டைலாக் கேட்டிருக்கேன், பட் எறா குழம்போட இட்லி நல்லா தான் இருக்குது. 8 இட்லி இல்லை, கொஞ்சம் இட்லி சாப்பிடவே நல்லா தான் இருக்குது. பட் இதில் பெருசாக வந்து அந்த மெரைனி டேஸ்ட் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தவிச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. லைட்டாக தேங்காய் போட்டு பரட்டினாப்பில் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நார்மலாக சிக்கன் கிரேவி நம்ம எப்படி பரட்டுற மாதிரி பரட்டியிருக்காங்க. காரம் கொஞ்சம் இதோட கொஞ்சம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஹை, அது நல்லாயிருக்கு. அடுத்து என்ன சாப்பிட்றது, பரோட்டாவை உள்ளே போட்டுரும், பரோட்டா வச்சு அதுக்கு மேலே மட்டன் கறி சிறிதளவு வைத்து எடுத்து ஒருக்க வேண்டியதான், ட்ரை பண்ணுவோம். மட்டன் கறி சரியாக உப்பாயிருங்க, கல்லாம் உழஞ்சிடும், அந்தளவுக்கு சாப்பிட்டா உட்காரு. நீங்கள் பரோட்டா கூட எதை வச்சு சாப்பிட்டாலும் அது பக்கவா மேட்ச் ஆகுது, நீங்கள் பர்ஃபெக்டாக சாப்பிடலாம். மக்களே அடுத்ததான் இட்லியை வந்து தலைக்கறி குழம்போட வச்சு, தலைக்கறியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழம்போட வச்சு பரட்டிடுவோம், ஊரில் இட்லியை ட்ரை பண்ணுவோம், நல்லாயிருக்கு. அடுத்து வாங்க அந்த இலை பரோட்டா பிரிப்போம், கறி தோசை வேறு இருக்குது நம்ம கிட்டே, ரோஹித்த பிரிப்போமா. இப்போ பாருங்களேன் இலை பரோட்டாக்குள்ளே அவிச்ச முட்டை ஒளிஞ்சு கிடக்கு, என்ன பண்ணணுமா, உடச்சி உள்ள பிதச்சி இப்படி மொத்தமாக போட்டு பரோட்டா வச்சு மூடி ட்ரை பண்ணுவோம், இது நல்லா இருக்காது. இப்போ இந்த வரைக்கும் முட்டை பரோட்டாக்குள்ளே இந்த மாதிரி அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டதே கிடையாது, முட்டை பரோட்டாக்குள்ளே இந்த மாதிரி அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட் வருதுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வர மக்களே, சூப்பராக இருக்குது, சரியான டேஸ்ட் ஆகுது, செம்ம ஒர்த்தது. சிக்கன் கறி தோசை வச்சுருக்கேன் இல்லையா, அதில் முதல்ல நம்ம அந்த கறி தோசையை திறந்து பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. நடுவில் ஃபுல்லாக கறி இருக்குமா,
கறியை உடைச்சி எடுத்து கறி தோசை கடை போடணும். நல்லா வந்து என்ன பண்ணா முட்டை போட்டு அது மேலே மசாலா தடவையோ மீன் தோசை போட்டு தோசை மேலே முட்டை ஊற்றி முட்டை மேலே மசாலா இருக்கு குழம்பு முட்டை போட்டு கடை அப்படியே கார்னிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே கையை லோடாக எடுத்து வச்சு அப்படியே கொத்தனாப்பில் நாலு பக்கமும் திருப்பி கொடுத்துறாங்க. இது ஒரு மாதிரி டேஸ்ட் தான், சூப்பராக இருக்குது. அதோட செட்டிநாடு இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், இது எப்படினு பார்ப்போம். இதுவுமே வந்து மல்லி சோம்போட வாசம் வந்து நல்லாவே ஹெவியாக இருக்கும். இதுலேயும் கிராம்போட வாசத்தோட மல்லி சோம்போட ஃப்ளேவர் வந்து சட்டலாகவும் சாப்பிட கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் கிடையாது, நல்லாயிருக்குங்க. பட் ஆல் டுகெதர் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஃபுட்டாக இருந்துச்சுன்னா எஸ் ஆப்வியஸ்லி இருந்தது. மேபி டேஸ்ட் ஒன்று ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃப்ளேவரில் அது மாறலாம். அதனால தான் அதில் என்னென்ன செஞ்சுருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொன்று இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் நான் பார்க்குறேன். பட் வந்து எனக்கு ரோட்டு கட்டில் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் நான் நிறைய வாட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி சப்ஸ்கிரைபராக இல்லைனா யாராவது காம்படிட்டர்ஸ் யாராவது கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ஐடியா கிடையாது. பட்டு கொஞ்சம் புரிஞ்சவங்க அதை கமெண்ட்டுக்கு நீங்களே ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, ப்ரோ யாராவது சொல்கிறது சொல்கிறாங்க நம்ம மாதிரியே நம்ம கரெக்டாக பார்ப்போம்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. பட் இந்த மாதிரி கிரிட்டிக்ஸ்க்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். பட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது எனக்கு எல்லாருக்குமே தேவை தான். எனக்கு இந்த ஃபீல்ட் மீடியா ஃபீல்டில் இல்லாட்டி எதுவுமே சர்வே பண்ண முடியாது. அதனால் மாஸ்டருக்கு நான் ஒரு நாலு ப்ரொமோஷன் அந்த மாதிரி நான் பண்ணுறேன். இல்லைனு வச்சுக்கோங்களேன் நான் அதுவுமே பண்ணேன். என் வேலையை வந்து ஃபுல்ஃபில்டாக இதுலேயே நான் ரெவன்யூ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் அது கூட பண்ணேன். எனக்கு விருப்பம் கிடையாது ப்ராக்டிக்கல் ஸோ. பட் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கார் வாங்குறது பங்களா வாங்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு எல்லாருக்குமே அந்த ஆசைலாம் இருக்கும். பட் அந்த ஆசையை வந்து ரொம்ப பேராசையாக என்றைக்குமே நான் நினச்சது கிடையாது. ஏன்னா பண்ணுறத சரியாக பண்ணணும், அதுக்கான கூலி இறைவன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நான் சரியாக பண்ணிட்டுருக்கேன் நம்பிக்கையும் இருக்குது. என்னை நம்பி நம்மளோட வீடியோஸை பார்க்குற மக்களுக்குமே அது நல்லாவே தெரியும். ஸோ வர்றவங்க இந்த கல்லையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னென்ன ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட், இட்ஸ் ஒர்க் ஃபார் த மணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் போட்டுருவேன், யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு சரிங்களா. ஸோ டுகெதர் வாட்சிங் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அற்புட நான் பக்கோடா பாய்ஸ் கண்டா பாபா. 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.